ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். நாங்க வந்து அவரை வந்து தெய்வம் மாதிரி நினைக்கிறோம். ஏன்னா நேத்துலாம் நான் அவரை பார்த்தேன்னா எனக்குலாம் கண் கலங்கிச்சு. கேப்டன் வந்து போன உடனே எதிரியா இருந்தா கூட வந்து சாப்பிட்டீங்களான்னு தான் கேப்டன். நேற்று நான் அந்த மீட்டிங்கில் கவனித்த விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய தொண்டர்கள் வந்தாங்க, நிர்வாகிகளும் வந்திருந்தாங்க. அங்கே வந்தவங்க எல்லாருமே கேப்டனை பார்த்துட்டு கிட்டத்தட்ட அழுதுட்டாங்க. நாங்கள் போய் பைட்டு கேட்கும் போது கூட அவங்களால பேச முடியல, அழுதுதாயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பேலஸே அவ்வளோ பெரிய பேலஸ் அது. சாப்பாடை போய் கவனித்தோம், எல்லாருக்கும் சமமான, நீங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பீங்க சமமான சாப்பாடு சமமான சாப்பாடுன்னு, எல்லாருக்கும் சமமான சாப்பாடு. அதாவது நிற்க வச்சு ஒரு மீட்டிங்கில் வச்சு ஒரு பந்தல் போட்டு கொடுத்தோம்லாம் கிடையாது. ப்ராப்பராக ஒரு கல்யாணத்துக்கு வந்தவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்து சொல்கிறாங்க. நான் போய் கேட்குற அவர்கிட்ட, என்ன சார் கேப்டனை பார்த்தீங்க சந்தோஷமாக இருக்குன்னு, அவர் போய் கை கட்டுறாரு. இதாங்க கேப்டன், இவ்வளோ வருஷம் ஆனாலும் அவருக்கு உடம்பு சரியில்லைனா கூட இந்த பாருங்க இதான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறது? இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்கிட்ட வந்து போனவுடனே எதிரியா இருந்தா கூட வந்து சாப்பிட்டீங்களா, அவருடைய மென்டாலிட்டியா தான் சாப்பிட்டீங்களா? கேட்கும்போதே ஆக்சுவலி எமோஷனல் ஆயிட்டிங்க. அவருடைய குணமே அதானே, யாராக இருந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். நான்லாம் கேப்டன் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். நான் ஷூட்டிங்கில் நான்லாம் வந்து பிரேக் விட்டானே போயிடுவேன், ஆனால் கூப்பிடுவார். கூப்பிட்டு அவர் கூட உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுவார், அவரே பரிமாறுவாருங்க. சாப்பிட்டியான்னு இல்லை வந்து சாப்பிடுன்னு சொல்கிறான். அதெல்லாம் வந்து எந்த ஹீரோவெலாம் அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்லை சினிமாவில். நான் யாருமே நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. வேண்டாம் தம்பி, சினிமாவிலலாம் அந்த மாதிரி யாரையுமே நான் பார்த்ததில்லை. கேப்டன் சாப்பாடெல்லாம் அவர் கூட இருந்து நான் நிறையா வாட்டி சாப்பிட்ருக்கேன். எனக்கு விருதகிரி ஷூட்டிங்கு லாஸ்ட்டாக வந்து அவர் அதுக்கப்புறம் சகாப்தம் பண்ணார். பட் சகாப்தத்தில் நான் அவர் கூட உட்காந்து சாப்பிடல. பட் அவர் பையன் ஹீரோவாக நடித்த படம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவர் கூட இருந்து சாப்பிட்ருக்கேன். விருதகிரியிலலாம் நுங்கம்பாக்கத்தில் மணிமஹாலில் ஷூட்டிங்கு, மணிமஹாலில் வந்து பிரேக்கு கரெக்டாக ஒரு 1:30 விட்றாங்க. நான் வந்து சரி பிரேக் விட்டாங்க, நான் போய் தனியாக சாப்பிட்லான்னு போய் தனியாக போனேன். இவர் வந்து அவர் கேமராமேன் அப்புறம் டைரக்டர் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. என்னையும் கேமரா இவர் பூபதினு ஒருத்தர் அவர் அசிஸ்டண்ட்டு கேமராமேன்லாம் இருந்தாங்க. அவர் அசிஸ்டண்ட்டெல்லாம் தூரமாக போய் நாங்கள்லாம் தூரமாக இருந்தோம்னா எல்லாத்தையும் எங்களெல்லாம் கூப்பிட்டார். ஏன் அப்படி போய் ஓரமாக ஒதுங்கி இருந்துருக்கீங்க, எங்களோட உட்காந்து சாப்பிடுங்க. அவரோட உட்காந்து சாப்பிட்டு அவர் வீட்டில் இருந்த கேப்டன் வீட்டில் இருந்த வந்த சாப்பாடு, அந்த சாப்பாடை எங்களுக்கு எடுத்து வைக்கிறாரு. அது காலி, அவருக்கு இல்லை அடுத்தால சாப்பாடு அவருக்கு இல்லை. அதை பற்றி அவர் கவலைப்படலை. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்ம வீட்டில் இருந்து சாப்பாடு வந்தோம்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம பிளேட்டில் தான் நம்ம முதல்ல போட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் தான் கொடுக்கணும். ஆனால் அவர் அப்படி கிடையாது, எல்லாத்தையுமே கொடுத்துருவார். சாப்பாடு விஷயத்தில் வந்து அவரெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.